அறிஞர் அண்ணாவின் பகுத்தறிவு சிந்தனை. பேரறிஞர் அண்ணா பெரியாரின் சிந்தனைகளை தம் படைப்புணர்ச்சிகளாக்கி தந்தவர். அண்ணாவின் எழுத்துக்கள் அறிவுக்கும் அறிவீனத்துக்குமான போராட்டமாக திகழ்ந்தது எனலாம். கதைகளிலும் நாடகங்களிலும் மேடை பேச்சுக்களிலும் அண்ணாவின் பகுத்தறிவு சிந்தனைகள் மேலோங்கி இருந்தன எனலாம். எண்ணம், சொல், செயல் முதலியவற்றை பகுத்தறிவின் அடிப்படையில் அண்ணா பெற்றிருந்தார். பகுத்தறிவு சிந்தனையோடு தமிழர்களுக்காக வாழ்ந்தவர் அண்ணா. மனிதரெல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் வானை போல் விரிவடைந்து தனி மனித தத்துவமாமம் இருளை போக்கி சக மக்கள் ஒன்றென்று உணர்வதற்கும் இனிதினிதாய் எழுந்த உயிர் எண்ணமெல்லாம் என்று பாரதிதாசன் கூறியதற்கேற்ப மக்கள் மத்தியில் உள்ள அறியாமை இருளை போக்க முனைந்தார் அண்ணா. பகுத்தறிவு இன்மையால் தான் மக்கள் மூட நம்பிக்கைகளில் மூழ்கி திளைகிறார்கள் என்பதை தெளிவாக தெரிந்திருந்தார் பேரறிஞர் அண்ணா. எனவேதான் தீ பரவட்டும் என எழுதியும் பேசியும் மக்கள் மனத்தில் இருந்த அறியாமை இருள் போக்க முற்பட்டார். தன் பகுத்தறிவு கருத்துக்களை மக்களிடம் விதைப்பதற்கும் நாடக சரியாக ஆயுதமாக பயன்படுத்தினார் அண்ணா. மக்களிடத்திலே பெருக்கெடுத்து காற்றாற்று போல ஓடிக்கொண்டிருந்த போலித்தனங்களையும் மூட நம்பிக்கைகளையும் நீக்கி விழிப்புணர்வு அடைய செய்ய பாடுபட்டார். அவருடைய நாடகங்களில் சீர்திருத்த கருத்துக்களும் முற்போக்கு கருத்துக்களும் பகுத்தறிவு சிந்தனைகளும் மேலோங்கி இருந்தன. சமுதாய அமைப்பிலே புதியதோர் மாற்றம் தேவை. அந்த புதிய மாற்றத்தை உருவாக்கும் பணிதான் மறுமலர்ச்சி. அதன் தேவைகளை பெரும்பாலான மக்களுக்கு உணர்த்த நாடகமே நல்ல கருவி என்பதை உணர்ந்தவர் அறிஞர் அண்ணா. சமுதாய வாழ்வு சீர்குலைந்து நிற்பதையும் அதையும் மீறி வெளிவர துடிக்கும் போர் குணம் கொண்ட தன்மான உணர்வு மிக்க பகுத்தறிவு இயக்கம் சார்ந்த கருத்துக்களை தன் நாடகங்களின் மூலம் வெளிப்படுத்தினார். சமுதாயத்தில் பல்வேறு பிரச்சனைகள் தோன்ற பகுத்தறிவு இன்மைதான் காரணம் என்று அண்ணா ஆணித்தரமாக வலியுறுத்துகிறார். பகுத்தறிவு இன்மையால் தான் தீய சகுனங்கள் தலைவிரித்து ஆடுகின்றன. வரதட்சணை முறை என்னும் கொடுமை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதை போக்க வேண்டும் என்றால் சுயமரியாதை திருமணங்கள் தேவை என்பதை உணர்ந்தார். இவை தன்மானம் மிக்கவை. இதை ஒவ்வொரு குடும்பத்திலும் தொடங்கிவிட்டால் நம் நாட்டில் பரவி கிடைக்கும் மூட நம்பிக்கைகள் தாமாகவே முடங்கிவிடும் என நம்பி அதனை செயல்படுத்தவும் செய்தார். பகுத்தறிவு என்பது அடிப்படை உண்மைகளையும் வெளிப்படை உண்மைகளையும் மறுப்பதன்று. எண்ணம், சொல், செயல்களில் உள்ள ஐயரவு நிலைகளை அழிப்பதே பகுத்தறிவு. நூற்றாண்டு காலமாக படித்துள்ள சிலந்தி கூடுகளை நீக்க வேண்டியுள்ளதால் துணிச்சலுடன் சலிப்பின்றி பகுத்தறிவினை தலையாய நிலையில் நீங்கள் அறச்சோச்சக்க செய்ய வேண்டும். பகுத்தறிவு வாதம் என்பது அடிப்படை உண்மைகளை நெறிகளை மறுப்பதன்று என்பதையும் காரணங்கள் கொண்டு ஆய்ந்து உண்மை காண்பதாகும் எனும் விளக்கம் அளிக்கிறார். சமுதாயத்தை உயர்த்துவதற்கு தான் கல்வி என்பதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும் என்ற அண்ணாவின் கருத்து மாணவர்கள் பகுத்தறிவோடு விளங்க கல்வி அவசியம் என்பதை வலியுறுத்துகிறது. இலக்கிய வியாதியாவாதியாக சீர்திருத்த செம்மலாக பகுத்தறிவு இயக்க முன்னோடியாக வாழ்ந்து மறைந்த அண்ணா நாம் பகுத்தறிவோடு வாழும் நிலையிலெல்லாம் நம்முள் வாழ்கிறார் என்பது மறுக்க மறக்க இயலாத உண்மையாகும்.